அம்பேத்கர் சட்டக்கல்லூரி இடமாற்றம் செய்யப்படுவது உறுதி என சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் கூறியுள்ளார். திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு சட்டக்கல்லூரி இடமாற்றம் குறித்து திமுக உறுப்பினர் எழிலரசன் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். அப்போது பேசிய அவர், பழமை வாய்ந்த சட்டக்கல்லூரியை இடமாற்றம் செய்யக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் சி வி சண்முகம், உயர்நீதிமன்ற உத்தரவின்படியே சட்டக்கல்லூரி இடமாற்றம் செய்யப்படுவதாக கூறினார். 117 கோடி ரூபாய் செலவில் கல்லூரி கட்டப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டக்கல்லூரி கண்டிப்பாக இடமாற்றம் செய்யப்படும் எனவும் அவர் உறுதியாக கூறியிருக்கிறார்.